மாணவர்களுக்கு இரண்டு உத்தரவாதத்தை சொல்லிவிட்டு பேசலாம் என ஆசைப்படுகிறேன் என்ன உத்தரவாதம் சத்தியமாக உங்களுக்கு நான் அறிவுரை சொல்ல மாட்டேன் அறுத்து கொன்று விட மாட்டேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை சொல்லி நடுவரவர்களே நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க காலம் மாறிடுச்சு மனுஷன் மாறிட்டான் ஒரு காலத்துல கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சான் இப்ப கோழி எத்தனை மணிக்கு கூவுது பகல் பத்து மணிக்கு கூவுது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூவுது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கூவுது கூவ வேண்டிய விடிய காலம் அஞ்சு மணிக்கு குப்பார் அடிச்சு அது தூங்குது மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போறான் ஏன்னா மனுஷன் நிலைமை மாறிடுச்சு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க வாழ்வியல் சிந்தனைகளை வடித்து தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா வாழும் கவிஞர்களா நான் கேட்கிற ஒரு காலத்துல திரைப்படத்துல எப்படி பேர் வச்சான் அந்த காலத்துல பாசமலர் பாகப்பிரிவினை பாலும் பலமும் பார்த்தால் பசிதீரும் படத்துக்கு பேர் வச்சான் இன்னைக்கு என்னன்னு படத்துக்கு பேர் வைக்கிறான் கலவாணி சிறுத்த மிளகா கடலை முட்டாய் குமிக்கி விடிய கிழமை போய் சாயந்தரமா வா குவாட்டர் கட்டிங்க அவளுக்கு பதினெட்டு எனக்கு பதினாறு நல்லா இருக்கும் பட்டிமன்றம் தைரியமா இருக்கன்னு படத்துக்கு பேர் வைக்கிறான் இப்போ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாமையா எவன் கிழிச்சான்னு தெரியல அவன்கிட்ட போய் அடுத்த படம் என்ன எடுப்பாயிடான்னு கேட்டா மேல இங்கிலே அட்டையை காணாமனு எடுப்பேன் நீ போடா அப்படின்ட்டான் ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் இவன் வேற மாதிரி ஏன்டா அப்பா மாதிரி இருக்க மாட்டான் அவன் ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் அரையன் நூத்தி எட்டில் கடவுள் அப்ப நூத்தி ஏழுல என்ன பூசாரியா படுத்து கிடக்குறாரு இல்ல பக்தர்லாம் படிக்கட்டுல நினைக்கிறான் ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் இவனுக்கு தண்ணியில கண்டம் அடுத்த வாரம் அப்பா இவனுக்கு சுடுதண்ணியில கண்டம்னு பேர் வச்சாலும் அப்பா போல இருக்கு படப்பேர் சரியில்லை ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் மாயா அடுத்த வாரம் உங்க ஆயான்னு வச்சாலும் அப்பா படப்பேரு சரியில்லை சரி வர்ற நடிகை பேராது ஒழுங்கா வச்சானா ஒரு காலத்துல எப்படி நடிகைக்கு பேர் வச்சான் நடிகையர் திலகம் சாவித்ரி கன்னடத்து பைங்கிலி சரோஜா புன்னகை அரசி கே ஆர் விஜயா நாட்டிய பேரொளி பத்மினி ஆஹா இந்த பேரை பூரா நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு நம்ம கூப்பிட்டோம் வா விஜயா வா பத்மினி இன்னைக்கு வர்ற நடிகைக்கு எவளுக்காவது ஒழுங்கா பேர் வச்சிருக்கானா அந்த பேரை தான் நம்ம பிள்ளைக்கு வைக்க முடியுமா ஒருத்திக்கு பேர் வச்சிருக்கான் கனிசிவா மோத்துவாணி அவளை போட்டு சாத்துவானுங்கிறேன் இந்த பேரை நம்ம பிள்ளைக்கு வச்சு நம்ம கூப்பிட முடியுமா ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சிருக்கா ரிச்சா கங்கோ பாத்தியா ஒரு புள்ள மூணு பேரை வச்சிருக்குதுயா மூணு பேரையா பேரு மூணு வச்சிருக்குது இந்த புள்ள எப்படி உங்க அப்பா கூப்பிடுறது வா ரிச்சா 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 அம்மா கங்கோ 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 எல்லாரும் பாத்தியா 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 நான் கூப்பிட முடியும் ஒரு புள்ளைக்கு பேர் வச்சிருக்காயா சிலுப்பா சட்டி இந்த புள்ளைக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது திருநிறை செல்வி சிலுப்பா சட்டிக்கும் அருநிறை செல்வன் அலுமினிய குண்டானுக்கும் இங்க ஈயம் பூசப்படும்னா பத்திரிக்கை அடிக்க முடியும் அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொம்பா வந்து பிறக்கும் மாமியா அண்டா ஒதுக்கிட்டா வரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர் என்ன கரண்டி தூக்கிட்டா வருவாரு அப்ப படப்பேரு சரியில்லை நடிகை பேரும் சரியில்லை இதுல வர்ற பாட்டு மட்டும் வாழ்மியல் சிந்தனைகளை கொடுக்குமான்னு கேட்கத்தான் அந்த மகாராசன் வந்திருக்கேன் ஒரு காலத்துல அந்த காலத்துல நான் எங்க அம்மா என்னை கொண்டு ஆறு வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க சேர்த்துட்டு சொன்னாங்க மகாராசா டீச்சரை பத்திரமா பாத்துக்க இங்கேயும் கான்வென்ட்லாம் நிறைய இருக்குது இருக்கு ஆனா நான் சொன்னேன் அந்த டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்திருக்கு யார் ரூட்ல கிராஸ் பண்ணுச்சுன்னா என் வேலையை காட்டுனேன் அப்படின்னு இப்போ இப்பெல்லாம் அப்படி கிடையாது நம்ம யாரும் பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்து விட வேண்டியதில்லை மஞ்சள் கலரில் ஒரு வண்டி வருது விடிய காலம் ஏழு மணிக்கு எழுப்புறாங்க எந்திரறான் ஒருத்தன் தண்ணியை ஊற்றுற ஒருத்தன் சோப்பை போடுறோம் ஒருத்தன் சட்டையை மாட்டுறான் ஒருத்தன் பேண்டை மாட்டுறான் ஒருத்தன் ஜூவை மாட்டுறான் விடிய காலம் ஏழு மணிக்கு அவன் ஆயில ரெண்டு இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து குத்துறாங்க குத்து வண்டியில் ஏற்றி விட்டுட்டு கீழே அம்மா நின்று சொல்லுது நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அவன் உள்ளேருந்து நீ அம்மாவே இல்லை நீ அப்பனே இல்லை குடும்பம் குடும்பம் இல்லை என்னையே ஆண்டா வண்டியில் ஏற்று ஏன்னா மனுஷன் நிலைமை மாறிடுச்சு வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட உலகத்துல நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க ஆனா உண்மையில இங்க இருக்க மாணவர்கள்லாம் யாராவது அடுத்த ஆண்டு இது மேடையில பேச்சாளராக நீங்களும் வர வேண்டும் பேச்சாளர் வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் எப்படி பேச்சாளரா வந்தேன்னு சொல்றேன் நீங்க எல்லாம் பேச்சாளரா வரலாம் நீங்க எப்படி பேச்சாளரா வந்தீங்க நான் ஒன்பதாவது படிக்கும் போது எங்க தமிழையாட்ட கேட்டேன் ஐயா நான் பேச்சு போட்டுல பேசுறேன் அப்படின்னு மூணு பக்கம் எழுதி கொடுத்தாரு காந்தியை பத்தி நீ பேசுறா உனக்கு நான் எப்ப தெரியலையோ என்னை பாரு சொல்லித்தாருன்னு கூட்டிட்டு போயிட்டார் அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு நான் மேடையில பேசுறேன் காந்தியை பத்தி காந்தி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தஞ்சுல அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு பாதியில அழுதுட்டேன் காந்தி காந்தி தமிழையாவை பாக்குற அவர் சொல்லித்தார் தானே கூட்டிட்டு போனார் அவர் என்னைய பார்த்து நான் அழுதுகிட்டு போயிட்டேன் பரிசு கொடுத்தாங்க கடைசியில ஒன்பதாம் வகுப்பு பேச்சு போட்டியில் முதல் பரிசு மகாராஜான்னு எனக்கு பரிசு கொடுத்தாங்க நீங்க பாதி கூட பேசலையே ஆமா எப்படி கொடுத்தாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம தான் பாதியில அழுதுட்டோமேன்னு அந்த பரிசு கொடுத்த தலைவர் சொன்னார் உங்களை மாதிரி தலைவர் எல்லோரும் காந்தியை பற்றி பேசினார்கள் மகாராஜா மட்டும்தான் காந்தியை பத்தி பேசும்போது அவர் செத்ததை சொல்ல முடியாம அழுதுட்டான் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்தாங்க அப்புறம் தான் எப்படி பேசி பொழைச்சுக்கலாம் அப்படின்னு பேச்சாளர் வந்திருக்கேன் நான் அப்படி இருந்து அந்த தமிழ் ஐயாவை கேட்டேன் ஐயா சொல்லித்தாரன் தானே கூட்டிகிட்டு போனீங்க கடைசியில் என்னை பார்த்து நான் உங்களை பார்க்கையில இல்லை அப்படின்னே அவர் சொன்னார் கோட்ஸை சுட்டு கொண்டாங்கிறது தான்டா நான் கீழே உட்காந்து கோ கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்
அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு. ஆனா உண்மையிலே வாழ்வியல் செந்தரே வடித்து கொடுத்தது யார்? நான் காதலிச்சு தாயா கல்யாணம் பண்ணேன். அப்படியா? ஆமையா. யார? சொந்த அத்தை மகளே காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். சொந்த அத்தை மகளை போய் யாராவது காதலிப்பானையா? ஐயா, சொத்து வெளியில போயிடக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு வழக்குல அந்த பிள்ளைய காதலிச்சேன். காதலிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு கதவு திறந்திருக்கும். என் மனைவி அங்கேருந்து சிக்கு சிக்குன்னு சிம்மரன் மாதிரியே ஓடியாருவாயா. இப்ப ரெட்டை கதவு திறந்திருக்குது, அப்படி ஒரு கணிச்சுக்கிட்டு வர்றாயா? போன வாரம் மழை வெஞ்சு கதவு இறுகிருச்சு போய் இடையில மாட்டிக்கிட்டா. நாங்க கடப்பாறை விட்டு நெம்பி வாடி 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 வந்துடுறீங்கிறோம். என் மயன் சொல்றான், அப்பா அடுத்த வருஷம் கதவை எடுத்துட்டு சட்டு போடும். அப்பா அதான் அம்மா அது பாட்டுல ஓடியாருங்கிறான். வாழ்க்கை மாறிடுச்சுங்க. ஆனா நான் காதலிக்கும் போது அந்த பழைய பாட்டு வாழ்ந்த கவிஞர் பாடின பாட்டை தாயா பாடி காதலிச்சேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த பிள்ளைய பார்த்து பாடினேன். இது மாதிரி ஒரு பாட்டு இன்னைக்கு இருக்கா நான் கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க இல்லாம எதுக்கு வந்த நீ எல்லாம்? ஆனா உண்மையிலே சொல்றேன் அம்மா, உங்களுடைய சிரிப்புக்கு நான் அடிமம்மா. பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கீங்க, அவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க, நல்லா சிரிங்க. லிப்ஸ்டிக் பல்லுக்கு போடக்கூடாது, ஓதட்டுக்கு தான் போடணும். உண்மையிலே சொல்ல, இன்னைக்கு இருக்க பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு ஒழுங்கா போட்டிருக்கான? ஒரு பாட்டு போட்டிருக்கான், நான் போடுறேன் முன்னாடி நீ பாடி பின்னாடி, நான் போடுறேன் முன்னாடி நீ பாடி பின்னாடி, நாயக்கர் தோட்டத்துக்கு நாயக்கர் தோட்டம். நீ எதுக்கு போற? உன்ன என்ன கடலைக்கு மண்ணெண்ணிக்க கூப்பிட்டாரா, கரும்பு ஓட்ட கூப்பிட்டாரா, வாழைத்தாருக்கு முட்டு கொடுக்க கூப்பிட்டாரா? யாரு தோட்டம் வைக்கிறது, யாரு நாசம் பண்றது? இதுக்கு வக்காலத்து வாங்க ரெண்டு லேடிஸ் வர்றீங்களே, வரலாமா? எனக்கு அன்னைக்கு பட்டிமன்றம் இல்லையா? பட்டிமன்றம் இல்லைன்னா தான் நம்மளுக்கு தூக்கம் வராதே. காசு வாங்கியே பழக்கப்பட்டு போச்சு இல்ல. அன்னைக்கு தூங்கிட்டே விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு டீ குடிக்கலான்னு வாசலை தொட கதவை திறந்துட்டு வாசப்படியில ஒரு காலை எடுத்து வச்சேன். ஒரு புது பாட்டு போட்டா அசந்து நின்றுட்டையா. எந்த பாட்டு? அது பாடுற ஆளு சூப்பர் ஆள், உதித் நாராயணன் ஒருத்தர் இருக்கான், பம்பாய்காரர். பம்பாய்காரர் எந்த பாட்டு பாடினாலும் குலவன்ற மாதிரியே பாடுவான். அவன் போட்டான் பாருங்க, சொன்னியா நம்ம ஒண்ணும் சொல்லலையே, நம்ம பாட்டில் தானே போறோம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். நீ சொன்னியா, சத்தியமா சொல்லலடா, வாங்கின கடனை கூட கட்டுறேன்னு சொல்லலடா, எப்படியும் தேர்தல் வந்தா தள்ளுபடி ஆயிரும் நம்பிக்கையிலான வாங்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் பாட்டே போடுறா. சொன்னியா சொன்னியா வகை கூறு முதலே கூற வேண்டியதான். ஏன் பாட்டு போடுறது மனுஷனுக்கு ஏதாவது நல்ல சொல்லி கொடுக்கணும்லங்க. இந்த செல்போன் வந்ததும் போது மனுஷன் மோசமா போயிட்டாங்க. ஊத்தங்கரையில் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு இறங்குறங்க. இறங்கினோன்னா ஒருத்தனுக்கு ஃபோன் வருது, ஃபோனை எடுத்து ஹலோ ஹலோ நான் சேலத்தில் இருக்கேன் அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு நம்மளை பார்க்குறான், என்னடா கடங்காரன் சார், கடன் வாங்கினது இவன் சார், இவன் அவனை கடங்காரங்கிறான். நான் அவன்கிட்ட போய் சார் 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 இது சேலம் இல்லை ஊத்தங்கரை அப்படின்னு அவன் என்னை கூப்பிட்டு. ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் போட்டாயா, கிஸ்தி வரி வட்டி என்னோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, எங்குள்ள பெண்களுக்கு மந்தவாரித்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனே. இப்ப அந்த வசனத்தை மாத்தி எனக்கு ஒருத்த செல்போன்ல அனுப்பியிருக்காயா? அந்த வசனத்தை மாத்தி உங்களுக்கு செல்போன்ல மெசேஜ் அனுப்பி மெசேஜ் அனுப்பியிருக்கான். எப்படி? என்னோட கடைக்கு வந்தாயா, செல்போன் வாங்கி தந்தாயா, சிம் கார்டு வாங்கி தந்தாயா, உன்னோடு கொஞ்சி விளையாடும் பெண்களுடைய நம்பரையாவது என்னிடம் தந்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனை சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. எவ்வளவு மோசம். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போனே இருக்காது. எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒன்னு சொருகி விட்டுருவாங்க. 2 ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்துல ஆபரேஷன் பண்ணி தச்சிருவாங்க. இந்த பக்கம் லாவல கிழிச்சதுல சிம் கார்டை வச்சிருவாங்க, இந்த பக்கம் கிட்னி ஓரத்துல பேட்டரியை வச்சிருவாங்க, சுண்டி வரலுக்கு கீழே மெமரி கார்டை சொருகி விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம எப்படி பேசுறது? இப்படி நடந்து போய்கிட்டு கீழே உடம்பு ஊன்னு குலுங்கும், குலுங்குச்சுன்னா போன வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு நம்ம வாட்டில் போக வேண்டியதுதான். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், எப்படி சார்ஜ் ஏற்றுறது? மூக்கில் பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏற்ற முடியும்? எல்லா பெட்டிக்கடையிலையும் ரீசார்ஜ் முட்டாயின்னு 1 ரூபாய்க்கு ஒன்று விற்கும். ஒன்றை வாங்கி உள்ளே போட்டு ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிங்கன்னா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் ஜூன்னு நிற்கும். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். லைட்டா மஞ்சளா மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்ட் ஓரமா சுணக்கமா உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் அவர் வாயில ஒரு மாத்திரை போட்டு ஒரு மணிக்கு தண்ணியை குடிச்சாதான் மனுஷன் எந்திரிச்சு நிற்பான். வாட்ஸ்அப் எப்படியா? வாட்ஸ்அப் 2 முட்டியும் புடி சுத்தினா வாட்ஸ்அப் அது பாட்டில் போகும். போட்டோ ஒரு மூக்கை சுத்தி ஒரு மூக்கில் அப்படி இழுங்க போட்டோ தன்னால. ஃபேஸ்புக்கா நீ புக் பண்ணதுக்கு பேசுமா முதல்ல?
அப்புறம் பேஸ்புக் நான் உண்மையிலே வாழ்ந்த கவிஞர்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் சொல்லிருப்பாங்க அழகா சொல்வாங்க பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னான் 6 வயசுல எங்க அம்மா பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க இப்போலாம் யாரும் 6 வயசுல பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கது இல்ல எங்க நம்ம புள்ள பேசிட்டான் என்ன பண்றது ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு அப்பதான் அவன் பேசவே ஆரம்பிச்சான் அவனுக்கு ஸ்கூல்ல விட்டேனா மிஸ் சைலன்ஸ் ஓ 9 அதுல டீச்சர்ட்ட கத்தியோட நிக்கறாயா ஒரு காலத்துல அதுக்கு தான் வள்ளுவன் சொன்னான் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன்மக்கள் மழலை சொல் கேளாதோர் புள்ள பேச்ச கேட்கறாங்க புள்ளக்க பேச்ச கேக்குறக்கே இன்னைக்கு காலத்துல யாருமே கிடையாது அது எந்த நேரம் பார்த்தாலும் டிவி பாக்குறான் எங்க வீட்ல எல்லாம் என் மனைவி எப்படி தெரியுமா டிவி பார்ப்பாங்க இந்த ரிமோட்டை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல அந்த சோபால படுத்துட்டு இந்த ரிமோட் எடுத்துட்டு என்ன மாற மாட்டேங்குது எப்படியா வாழ்வியல் குடும்பம் நல்லா இருக்கு அதுல டிவில விளம்பரம் போடுறான் பாருங்க நம்மள பார்த்து கேக்குறான் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா என்ற நாங்களா தயார் பண்ணோம் நம்ம சாம்பலை போட்டு விளக்கி உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிருந்தோம் இப்போ உப்பு போட்டு விளக்கிட்டு உப்பு இல்லாம சாப்பிட விட்டான் இதுல இன்னொரு விளம்பரம் போடுறான் பெத்த அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க பையன் சட்டையில கொட்டி போடுறான் கொட்டி விட்டா வருத்தப்படணும்ல அம்மா நம்ம கொட்ட மாட்டேன் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சாப்பாடு சட்டையில கொட்டி போடுறான் அதுக்கு ஒரு விளம்பரம் போடுறான் போறப்போ தெரிக்க ரெண்டு போறப்போ என்னப்பா அது இதுல இன்னொரு நகைக்கடை விளம்பரம் போடுறான் நடிகர் திரகம் பிரபு வர்றாரு அவர் வந்து எனது உரிமை போராட்டம் புரட்சி போராட்டம் நிறுத்துறா அப்படி நகை வாங்க சொல்றியா வேணாம் சொல்றியா ஏன் மக்களை மறக்கிற இன்னொரு விளம்பரம் போடுறான் பொம்மிஸ் நைட்டி விளம்பரம் நான் பொம்மிஸ் நைட்டி போட்டா தான் குடும்ப பொண்ணாவே உணர்றேன் அப்ப போடாதால இன்னொரு விளம்பரம் இதே நலன விளம்பரம் போடுறான் நடிகர் சூர்யா பொண்டாட்டி சோதிகா வருது அது ரெண்டு இட்லியை வச்சு அரை லிட்டர் எண்ணெயை ஊத்தி அது ஒரு பாட்டு பாருது தினந்தோறும் வாங்குவேன் இதயம் இதயம் அவன் வாங்குற சம்பளத்துக்கு ரெண்டு இட்லியை வச்சு 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றுனா அவன் குடும்பம் உருப்படும் இதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் 2 இட்லியை வச்சு 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றுனா நம்ம குடும்பம் எண்ணெய் ஆகும் காதல் பாட்டில் கூட அந்த வாழ்ந்த கவிஞர் இதில் மோசமான விளம்பரம்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு பைக் எவ்வளவோ ரகங்கள் இந்தியாவில் தயார் பண்ணி விட்டான் அதுக்கெல்லாம் என்னென்ன விளம்பரம்லாம் போடுறாங்க பைக்குக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்க ஒருத்தர் சைக்கிளில் மனைவியை வச்சு ஓட்டிக்கிட்டு போகிறான் ஒருத்தன் புதுசாக பைக் வாங்கி ஓட்டிக்கிட்டு வர்றான் இந்த புதுசாக பைக் வாங்கினவன் இந்த சைக்கிளை மறித்து நிப்பாட்டிடுறான் இந்த சைக்கிளில் இருக்க மனைவி புருஷனையும் பார்க்குது பைக்கையும் பார்க்குது புருஷனையும் பார்க்குது பைக்கையும் பார்க்குது டப்புன்னு சைக்கிளை விட்டு இறங்கி இந்த பைக்கில் ஏறி போயிருக்கு இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க புதுசாக பைக் வாங்கினா அடுத்தவன் மனைவியை ஏற்றலாங்கிறாங்களா இல்லை இந்த சைக்கிள் வச்சுருக்கவே மனைவியே வச்சுக்கிறப்படாதுங்கிறாங்களா அப்போ நடந்து போகிறவங்க இது என்ன ஆகுது இவனுக்கு ஒரு முடிவு சொல்லணுமா இல்லையா எங்கள் ஒரு காலத்தில் அந்த காலத்துல எல்லாம் எங்க பாட்டிக்கெல்லாம் 6 அடியில் கூந்தல் இருக்கும் அந்த கூந்தலை விளக்கிட்டு பார்த்தோம்னா இவ்வளவு உண்டு பூவை அறுத்து வச்சிருப்பாங்க இப்ப என் மனைவி ஒரு கூட பூவை வச்சிருக்காங்க இந்த பூவை விளக்கிட்டு பாக்குற எளிவாலும் மாதிரி இவ்வளவு உண்டு முடி இருக்குதுங்க இந்த புருவ முடியை எடுக்கிறதுக்கு 150 ரூபா செலவு பண்ற அந்த சினிமாவை பார்த்துட்டு இந்த புருவ முடியை எடுக்கிறதுக்கு 150 ரூபா செலவு பண்றா நான் 3 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி ஏ சைடு 6 மாசம் பி சைடு 6 மாசம் ஜெயிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறையா காலையில் சேவிங் பண்ண ஆரம்பிக்கிறேன் எடுத்து விட்டுக்காரம்மா சொல்லுது என்ன வாத்தியார ரைஸ் முள் ஓட ஆரம்பிச்சு சொல்றதுக்கு ஒரு மாதிரி கரெக்டு கரெக்டுன்னு சத்தம் கேட்க மனித வாழ்க்கையில் எவ்வளவு மோசமாக போச்சு ஆனால் காதல் பாட்டில் கூட கண்ணியத்தை வச்சாங்க கண்டசாலா கண்டசாலா பழையாள் பழையாளாக இருந்தாலும் அவர் இந்த மேடையில் இருப்பார் அந்த அம்மா கூட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கணும் அந்த அம்மா பார்த்து கண்டசாலா பாடுவார் தெரியுமா அந்த பாட்டுக்கு மட்டும்தான் எல்லாமே அழகாக பாடுவார் ஒரு மனுஷனுக்கு எதையாவது சொல்லி கொடுக்கணுங்க இன்னைக்கு என்ன பாட்டு போட்டிருக்கான் பால மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் எப்படி கல்யாணம் பண்றது 400 ரூபாய்க்கு வாழை மீனை வாங்கி 300 ரூபாய்க்கு விலங்கு மீனை வாங்கி ஐயரை கூப்பிட்டு ஐயர் இருப்பாரா பிச்சுக்கிட்டு ஓடுவார் எப்படி நீ பாட்டு போட்டிருக்கணும் இன்னைக்கு என் படிக்கூடத்தில் படிக்கிற இந்த பையன் இங்கே படம் வரையணும் இல்லையா கணக்கில் படம் வரையணும் இல்ல படம் வரையறதுக்கு என்ன வேணும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸில் என்ன இருக்கும் காம்பஸ் இருக்கும் கவராயம் இருக்கும் பாவை மாணி இருக்கும் பென்சில் இருக்கும் ஸ்கேல் இருக்கும் தானே இதை வச்சு இந்த பிள்ளைகளுக்கு பாட்டு போட்டு கொடுத்தா இன்னைக்கு சமுதாயம் நல்லா இருந்துக்கணும் எப்படி தெரியுமா அந்த பாட்டு போட்டுக்கணும் வட்டத்துக்கும் குளத்துக்கும் கல்யாணம் அந்த சாமண்டி பாக்ஸ் கூட்டம் எல்லாம் ஊர்கோளம் அந்த கணக்குல தான் நடக்குதுங்க திருமணம் இத பார்க்க வந்த எல்லோருக்கும் கொண்டாட்டம் அடுத்த ஸ்டான்ஸ் நான் சொல்லித்தார் டப்பாவ தோற முதல்ல காம்பஸ் வரும் நான் சொல்றபடி போடுங்க ஊர்வலத்தில் நாட்டி வரும் காம்பஸோட நாட்டியம் என் மேலதான் முழங்கி வரும் மேலும் பென்சில் வாத்தியம் பாகை மாணி நடத்தி வர்றார் பாத்தியம் நம்ம பாகை மாணி நடத்தி வர்றார் பாத்தியம் அந்த தேர்வோட போகுதையா கணக்கோட காட்சியும் கணக்கோட காட்சியும் வட்டத்துக்கும் குளத்துக்கும் கல்யாணம் அந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ் கூட்டம் எல்லாம் ஊர்கோளம் இது மாதிரி சொல்லி கொடுக்கணும் இல்லைங்க அப்ப சமுதாயம் நல்லா இருக்கு வாழ்வியல் சிந்தனை அதுலதான் இருக்கு
என்ன பாட்டு போடுறான், ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். நீ என்ன திக்குவாயா, ஒரு வருஷம் காத்திருக்கிறது? நீ என்ன சொல்லி கொடுத்துட்டு என் பிள்ளைகளுக்கு? இன்னைக்கு ஒரு நிமிடத்துல என்ன நடக்கிறது தெரியுமா நடுவர்களே? ஒரு நிமிடத்துல 1400 கண்ணாடி மழை பெய்கிறது, ஒரு நிமிடத்துல 1200 அடி ஓடலாம், 30 வார்த்தைகளை எழுதலாம், 300 வார்த்தைகளை படிக்கலாம், 117 பேர் பிறக்கிறார்கள், 100 பேர் இறக்கிறார்கள், 34 திருமணங்கள் நடக்கிறது, 35,000 கண்ணாடி தண்ணீர் கடலிலே கலக்கிறது, 210,000 முறை தொலைபேசி அழைக்கப்படுகிறது. இதை சொல்லி கூட நான் இன்னைக்கு இருக்க பாட்டு நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிறேன். எவ்வளவு மோசமா போட்டிருக்கு. இதுக்கு வக்காலத்து வாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, தயவு செய்து இதுமே நீ எல்லாம் நீ பால் குடிக்கிற உள்ள மாதிரி இருக்க, ஏன் வந்து உட்காந்துருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த நோட்டு செல்லாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, நோட்டு செல்லாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்ப ஏடிஎம்ல தான் பணம் எடுக்கணும். எங்க ஊர்ல 150 பேர் லைன்ல நிக்கிறான். ஒரு ஐயா பெரிய மனுஷன் என்ன பண்ணாரு, பாவம் வெயில்ல நிக்கிறாங்கன்னு ஒரு ட்ரம் நிறைய தண்ணி வச்சாரு, வர்றவன் போறவங்களாம் குடிச்சிட்டு போட்டு. அது ஒரு தர்மம் தானே? தர்மம். நான் போய் எட்டி பாக்குறேன், 5 ரூபா டம்ளருக்கு 150 ரூபாய்க்கு செயின் வாங்கி கட்டி தொங்க போட்டிருக்காரு. ஏன் சார் கேட்குறேன், குடிச்சிட்டு குடிச்சிட்டு டம்ளரை கொண்டு போயிடுறாங்க சார். இனிமேல் டம்ளரும் எங்கேயும் போகாது, இந்த 150 ரூபா செயினும் எங்கேயும் போகாதுன்னு ஏன்ட்ட பேசிட்டு எங்கிட்ட திரும்பி பார்க்குறாரு. ட்ரம்மை எவனோ நான் கட்டிக்கிட்டு போயிட்டாயா? அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னா வாழ்ந்த கவிஞர், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கு, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு. சொன்னானா இன்னைக்கு ஏதாவது அது மாதிரி ஒன்று சொல்லியிருக்கல, டங்கா மாதிரி ஊதாரின்னு போட்டு வச்சிருக்கல. இதை பார்த்து வேணும் அவங்க ஏன் அவ்வளவு தூரம் தங்கா மாறணும்னு சவுண்டு கொடுக்குறாங்க. அந்த பாட்டு வேணாம் வேணாம் அதுதானே. ஓஹோ, வேண்டவே வேண்டாமா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானும் வாத்தியார் தானே, பயில எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு இப்போ கிளாஸ்ல சொல்றேன், ஒருத்தன் கூட இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா. என்ன சார், ஒரு நடுக்கடலில் ஒரு மாமரம் இருக்கு, இந்த மாமரத்தில் மாம்பழம் தொங்குது, எப்படி போய் நீ அதை பறிச்சுட்டு வருவேன் சார்? நான் பறவையா மாறி பறிப்பேன் சார்ண்ணா. ஏன்டா பறவையா, உங்க அப்பா நான் மாத்துவான் அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப நடுக்கடல ஒண்டி மாமரத்தை உங்க அப்பா நான் ஒண்டி நட்டான் அப்படின்னு கேட்கறாயா? விங்கள்கிட்ட எதுவுமே தப்பிக்க முடியாது, அவ்வளவு அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு வீடு உட்காரக்கூடாத இடம்னே ஒரு சில இடம் இருக்கு. இது மாதிரி பட்டிமன்றம் கேட்க வந்தீங்கன்னா நல்லா சிரிக்கிற உங்க பக்கத்துல உட்காரணும். நீங்க சிரிக்காத பக்கத்துல உட்காந்து நாங்க ஒரு ஜோக்கு சொன்னோம் நீங்க அப்படின்னா மணி 9 அறுத்து கொண்டுருவாங்க, சிரிக்காத பேசணும். அது மாதிரி தியேட்டர்ல போனா எங்கே உட்காரக்கூடாது, ஏற்கனவே படம் பார்த்தவன் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. நான் இப்படிதான் பாகுபலி 2 250 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ள போனேன். ஒருத்தன் வாங்க வாங்க வாங்கண்ணா, உள்ள உட்காந்த உடனே சொன்னா சார் பாகுபலி செத்துருவான்னு போயிட்டாயா, நான் 250 ரூபாய் கொடுத்துட்டு இவன் எப்ப சாவான் எப்ப சாவான்னு உட்காந்துருந்தேன், 250 ரூபா கொடுத்து. அதே மாதிரி பஸ்ல ஏறினா எங்க உட்காரக்கூடாது, எங்க இந்த 3 சீட்ல நடுவுல போய் உட்காந்துடக்கூடாது. நம்ம ஏறின உடனே ஓரத்துல இருக்கும் வழி விடுவான், உள்ள போ உள்ள போ உள்ள போனா நம்மளை வச்சு கொள்ள போறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக மெட்ராஸ் போகிறதுக்கு 3 நடுவில் உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் சார் குரம்பேட்டையா? ஆமாம். இங்கிட்டு இருக்க சைதாப்பேட்டையா? பஸ் கிளம்பி 10 நம்ம தோல்பட்டையில் 2 படுத்துடுறாங்க, படுத்து தூங்கி அப்போ தான் 1 லிட்டர் தண்ணியை வாங்கி மூடியை திறந்து அப்படி குடிக்கிறேன். டிரைவர் நச்சுன்னு பிரேக்கை போட்டார், இங்கிட்டு திருப்பினா இவங்க ஆவாசியை குடிச்சிட்டா, இங்கிட்டு திருப்பினா இவங்க ஆவாசியை குடிச்சிட்டான். கரெக்டாக பஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கு, நைட்டு 1 நிப்பாட்டினாங்க மோட்டல்னு ஒரு இடத்துல. நான் 1 லிட்டர் தண்ணியை குடிச்சுட்டு அரை தூக்கத்தில் இருக்கேன், பசை வந்து அடித்தான். ஏ பசு பசங்க இருக்கு, எந்திரா எந்திரா அடிச்சு கிளப்பிட்டான். அங்கே போனால் இது மாதிரி டீப் லைட்டாக கட்டியிருக்காங்க. இந்த 1 லிட்டர் சரக்கை கீழே இறக்கணுமா? கரெக்டாக போய் இப்படி பொசிஷனுக்கு போயில ஒருத்தன் ஐய் அப்படின்னா, என்னடா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், சரக்கு அமௌண்ட்டு, கான்ட்ராக்ட் எடுத்தவனும் நம்மளை கேட்கல, கான்ட்ராக்ட் விட்டவனும் நம்மளை கேட்கல, உள்ளே போனால் 5 ரூபா கூட 3 வரும்னு கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா லிட்டருக்கு உள்ளவனு வாங்க போகிறாங்க. அப்பவும் நம்மளால எதுக்கு கேட்க மாட்டான், 1 லிட்டரா பெஞ்சிட்டு 3/4 லிட்டராக்கு வலியிருக்கான்னு மீட்டரை ஓட்டையை போட்டுக்கணும். அப்படிப்பட்ட காலத்தில், ஆனால் உண்மையிலே சொல்றேன், ஒரு காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் அவ்வளோ அழகா பாட்டு கொடுத்தான், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னான். ஆனால் மோசமான உலகம், யாரை எப்படி ஏமாத்தலாங்கிற டெக்னிக்கல்ல தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் ஈஸியாக ஏமாத்தி போறாங்க. போன மாசம் பசு ஓடலை இல்லையா? ஆமா, போன மாசம் பசு ஓடல, சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற 20,000 பேர் நிக்கிறான். எந்த பசு வந்தாலும் ஓடுறான், இது எங்கூர் பஸ்லையும் திரும்பி வந்துடுறாங்க. நான் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறேன், ஒரு 3 சீட்டில் எவனோ ஒருத்தர் 2 எலும்புச்சம்பளம் தாய்த்து ஊதுவத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு இறங்கி போயிட்டாயா? எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டேங்கிறான், போய் உட்கார்றான். ஆத்தாடி எலும்புச்சம்பளம் தாய்த்திருக்கு, என் குடும்பமே அழிஞ்சு போயிருந்தான். 30 பஸ்ஸில் ஏட்டு எவன் வச்சானோ அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டப்சர் பாக்கெட்டில் எடுத்து போட்டு உட்காந்தான். கண்ட்ரேட்டு கட்டால் உன்னால் 30 பஸ்ஸில் ஏட்டுனா அதுக்கு இவன் சொல்கிறான் பேசாமல் இல்லாட்டா தகடம் வந்துருச்சு வாசப்படியில் சொரிக்குமே எப்படி வச்சது.
நான் இடம் முடிக்க பின்னாடி போறேன். ஒரு 1.5 வயசு பையன் படுத்து கிடந்தான். ஐயோ யாரு பத்த புள்ளையோன அவனை வாரி சுருட்டி தூக்குறான். அவன் சொல்றான் நான் இடம் முடிக்க படுத்து கிடக்குறேன், நீ போயா பின்னாடி அப்படின்னா. இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இடம் முடிக்கலாம். இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பையும் இல்ல புள்ளையும் இல்ல துண்டும் இல்ல, அது எப்படி தெரியுமா இடம் முடிச்சிச்சு? இப்படித்தான் ஏமாத்துறான் நாட்டுல. டப்புன்னு கொண்டைய கலட்டி சீட்டுல வச்சுட்டு அது வாட்டுல போயிருச்சியா? அது வழியா ஒளியா அந்த மாதிரி சீட்டு சும்மா கிடக்கணும். உட்காந்தான் கொண்டை ஊசி குறுக்கால ஏத்திருச்சு. இவன் ஐயோ 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 ஐயோன்னு ஓடுறான். இவன் பின்னாடி அந்த அம்மா என் கொண்டைய கொடுக்கும் என் கொண்டைய கொடுன்னு அது ஓடுது. அது பின்னாடி அது வீட்டுக்காரர் ஓடுறாரு, வாங்கிட்டு வாடி ஒண்ணுதான் இருக்கும், வாங்கிட்டு வாடி ஒண்ணுதான் இருக்கும். இப்படி மனித வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஆனா குடும்பம் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னா, அருமையாக சொன்னா, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய் மண்ணும் உண்டு. ஒரு பாட்டு இருக்கா உங்கள்ட்ட? ஆத்தா ஆத்தோரமா வாரியான் கேட்ட பாட்டுலாம் உங்களால இந்த மேடையில பாட முடியுமா? என் பிள்ளைய முன்னாடி எவ்வளவு ஒரு பாட்டு போட்டிருக்கான், கண்ணாய சிலைக்குள்ள கட்டரும்பு. ஏயா ஏயா அப்படி போடுறான்? அதெல்லாம் விளக்கமே சொல்ல முடியாது. அதெல்லாம் ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கையா? ஏன்னா 10 மணிக்கு திறந்த ஒயின் ஷாப்பை 12 மணிக்கு திறக்கிறாங்க. ஆமா, எங்க ஊர்ல ஒருத்தன் 10 மணிக்கே சரக்கடிச்சு பழக்கப்பட்டு போயிட்டான். 11 மணிக்கெல்லாம் அவனுக்கு கைகாலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். நேற்று போய் லைன்ல நின்று 12 மணிக்கு முத ஆளா ஒரு குவாட்டர் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு பெட்டி கடையில் போய் ஊருக்காக கேட்டிருக்கா, அவன் டப்புன்னு பிச்சு கொடுத்துருக்கான். அங்கேயே ஒரு கப்பும் வாட்டர் வாங்கி ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கான். அரை குவாட்டர் உள்ள போகையில இவன் வாயிலாம் முறதல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ விஷத்தை சாப்பிட்டானா என்னடான்னு பார்த்தா, இந்த கடகாரம் அவசரத்தில் ஊருகா பாக்கெட்டுக்கு பதிலாக ஷாம்பு பாக்கெட்டை பிச்சு கொடுத்துருக்கா ஐயா. இதை உட்காந்து இவன் ஓரமாக சாப்பிட்டு இருந்திருக்காயா? இவன் வாயில முறதல் பார்த்து அது வழியே போனவன் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க, இவன் தாண்டா முறையான குடிக்காரன் அப்படின்னு இருக்காங்க. கண்ணதாசன் அழகா கொடுத்தேன். கண்ணதாசனை குடி போதையில் இருக்கிறார் எல்லாம் சொல்லி நானும் ஒருத்தர் கிடையாது. அழகா என்னை பத்தி பார்க்காத நான் எழுதுனத பாடுறான். நானும் குடிச்சிருக்கேன் குடிப்போரை பார்த்திருக்கேன், நல்ல புத்தி வருவதில்லை நினைவிலே, ஒரு நாய் கூட மதிப்பதில்லை தெருவிலே. ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு, சில அறிவை எல்லாம் கெடுத்துடா தள்ளு. அப்படி கொடுக்கணும் இல்லையா? காலத்தின் அருமை கருதி வாழ்ந்த கவிஞர்கள் இந்த இளைஞர்களை பார்த்து பிள்ளைகளை பார்த்து பாடினான். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து வாழ்வியல் சிந்தனைகளை வடித்து தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்களே என்று நல்ல திருப்பை தாருங்கள் என்று வேண்டி, உண்மையிலே எங்கள் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கிற என் பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய அருமை சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, உங்கள் அத்தனை பேரின் பாதம் பட்ட அந்த மண்ணை தொட்டு வணங்கி என் வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது பையங்க கை தட்டுற சத்தம் போறது என்னன்னா, இவங்களாவது நம்மளுக்காக பாட்டு பாட மாட்டாங்களான்னு ஏக்கத்தோட கை தட்டுறது மாதிரி தெரியுது. இந்த மைக்கு ஓபன் பண்றதுக்கு அனுபவப்பட்ட பழைய பாட்டுக்காரங்க தான் உங்களுக்கு வரும்படியா இருக்குன்னு நினைக்கிறேன். முள்ளு இருக்கணும், மீன்னா முள் இருக்கணும், ஊத்த வரை ரசிகர்கள்னா தில் இருக்கணும். அப்படி யாருகிட்ட இப்ப நீ பேச ஆரம்பிச்சோட அந்த பையன் சொல்றான், பட்டிமன்றமே இப்பதான்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கானோ போல் இருக்கடா அப்படின்னா. தங்கம் கோல்டுனா தங்கம், பெண்கள்னா சிங்கம் உட்கார்ந்துருக்காங்க. விளையாடும் காவலன் தன் பாண்டி வையகமே, நதியில் விளையாடி உன் மடியில் தவிழ்ந்த தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் இருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பர் இருந்தார், வயதான குரல் பாட்டி அவ்வை இருந்தார், அரசியலும் குதூகலமாய் படச்சூழனான அறிந்த புகழேந்து எங்கிருந்தான், நக்கீர நன்னாக நவச்சலை உற்சாத்தான் ஓகூர் மாசாத்தி சிலம்படுத்த கப்பன் காவலர்கள் மூரமே காத்திருந்த வளவில் காவலனா நம்பி பாட்டெடுத்து நம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் ரொம்ப பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலினும் யார் தரும் கவிதையினும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழஞ்சில் காலமெல்லாம் வைச்சிருக்கும் மூப்பிலா முத்தமிழுக்கு நண்பார்ந்த வணக்கம். இப்பதான் கை தட்டு, ஜோரா கை தட்டுங்க. நல்லா கை தட்டுங்க, இதுக்கப்புறம் தான் இந்த புள்ள கம்பியில நடக்க போகுது. நான் கம்பியில நடக்க போறேன், தேவகோட்டை மகாராஜன் சார் வளையத்துல நுழைவர். அவ்வளவு பெரிய வளையம் இரும்பு கடையில இல்ல. தமிழ நின்று செல்லடா, தமிழ நின்று செல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழ நின்று செல்லடா, தலை நிமிர்ந்து
நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எழுதின பாட்டு இந்த பாட்டு. ஆமா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இப்ப அவர் உயிரோடு இருந்திருந்தார்னா அந்த பாட்டை கிழிச்சு போட்டுவிட்டு வேற மாதிரி எழுதியிருப்பாரு. எப்படி? தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் இல்லடான்னு எழுதியிருப்பாரு. காலம் மாறி போச்சுங்க. ரேஷனுக்கு போனா பருப்ப காணோம், ரேஷனுக்கு போனா பருப்ப காணோம், கோயிலுக்கு போனா செருப்ப காணோம், ஹாஸ்பிட்டல் போனா உறுப்ப காணோம், பல சாமி ஆடுறவன கருப்ப காணோம். அங்கதான் காணும்னு தெரியுது இல்ல. நம்ம ஆம்பளைகள் யாராவது வீணா போறான் ஐயா, அவர் பாட்டும் பேசாம உட்கார்ந்துருக்காரு, நீங்க தான் போய் அம்மு அம்முன்னு அம்மி போட்டு அவரை உள்ள தள்ளுறது. ஏதாவது ஒரு மாற்றம் பார்த்தா இந்த மாதிரி ஆயி போச்சுங்க. ஐயா வணக்கம், அண்டி வணக்கம், வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டேன். இதுல கடைசியா சொன்னிய காலேஜுக்கு பணம் கட்டணும்னு இந்த பொம்பளை பிள்ளைகள் பணத்தை வாங்கிட்டு போய் காலேஜில் பணம் கட்டாம பியூட்டி பார்லர்ல போய் முடி திருத்துது, அது அந்த பிள்ளைகளுக்கும் வணக்கம். இருக்கிறதே அரடி, அதையும் போய் அப்படியே பிசினுலாம் போட்டு உள்ள போகும்போது பொண்ணா போகுது, வெளியில வரும்போது தென்னாப்பிரிக்கா நீக்குற மாதிரி வருது. அந்த பிள்ளைகளுக்கு வணக்கம். ஆனா அப்ப கொடுத்தான் நம்ம பாட்டை, அப்ப கொடுத்தான் பூ முடிந்த கூந்தல் பழைய நீலம் இருக்குதா, இப்ப பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, கழுத பெஞ்சு கட்டர் பாச்சு நாட்டிலே, இப்ப காரியத்தை அவளை பாக்கிற வீட்டுல ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஐயா ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களா? நீ பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கனனு எனக்கு தெரியும். பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு பெருசா என்னங்க பெரிய வித்தியாசம்? என்ன ஒரு 33 ரூபாய் தான் வித்தியாசங்கறான். அவ்வளவுதான், ஒரு விறுவிறுப்பு தான நடுவுல வித்தியாசம். நான் ஏன் தெரியுமா பாண்டிச்சேரில இருந்து ஊத்தங்கரைக்கு வந்திருக்கேன்? உங்க அழக வர்ணிக்கதா. என்ன மகாராஜு, ஏன் அழக வர்ணிக்கிறது? ஒரு அழக வர்ணிக்கணும்னா இன்னொரு அழகால தான முடியும். இப்ப வர்ணிக்க வந்தது கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதனை சொல்லாமலே இருந்துடலாம். என்னங்க சிம்மாசனத்தில் அமைந்த சிங்கமே, சேதாரம் இல்லாத தங்கமே, கருத்து போகாத முலாமே, கண்ணாடி போடாத கலாமே, கண்மூடி பழக்கங்கள் மின்மூடி போக செய்வது உங்கள் விந்தை, இரவெல்லாம் முடித்து தீர்ப்பு சொல்வதில் நீங்கள் ஒரு ஆந்தை. என்ன நீ மேல கொண்டு போகும்போது தெரியும், கீழே போட்டு உடைக்க போறேன். சற்றே சரிந்த பார்வை ராயல், சைடில் இருந்து பார்த்தால் கமலஹாசன் சாயல், கொஞ்சம் தமிழின் நிறம், நீங்க அமலாப்பாளின் நிறம். ஐயா நடுவரை வர்ணிச்சா இப்படி சொல்லுங்க ஐயா. ஆனா எப்படி தெரியுமா புது பாட்டுல வாழ்ந்த கவிஞர்கள் நீங்க நெத்தியில வச்சிருக்கீங்களா? பொட்டு பொட்டுக்கே பாட்டு கொடுக்க முடியும்னா வாழும் கவிஞர்களால தான் முடியும் தெரியுங்களா? என் நெத்தி பொட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டுக்காரங்க பாட்டு போட்டுருக்காங்க. இருக்கு நடுவர் அப்படியா? இப்ப நான் பாட பாட கை தட்டு எப்படி பறக்குது பாக்குறீங்க? சாப்பிட என்ன கூப்பிடு மொய் வைக்க அண்ணனை கூப்பிடு. தேவகோட்டை ராமநாதபுரத்துல இருந்து மகாராஜன் ஐயா வந்திருக்கிறாரு. எங்க ஊர்ல ஒரு வயசான கிழவன் சொல்லுவாரு, ஊரெல்லாம் ஓடு தாண்டி தண்ணி, பாத்ரூம்ல குளிக்க தாண்டி பண்ணி பேரு. ஆமா, என் புழுகு வண்டியில வருது, என் அப்போட்டு புழுகு பிளேன்ல வருதுன்னு பேசுறதா? எங்க ஊர்ல ஒரு வயசான கிழவி சொல்லுவோம், எங்க உங்களெல்லாம் குழியில தள்ளி வெளியில மாரடிக்கங்க. ஆமா, கும்பகோணத்துல கோலம்பட ஊத்தங்கரையில இருந்து குடிஞ்சிட்டு வந்தாங்களா? அந்த மாதிரியா? எங்கோ போற மாதிரியாத்தான் ஏன் மேல வந்து ஏறாத்தான் நான் பேசுமா? நீ கேக்குறவ கேட பையலாத்தா கேஆர் விஜயா குடியில கேடிவி தெரியும் பேசுறதா? நானும் போட்டுதான் பார்த்தேன், நோ சிக்னல்னு வருது. என்னங்க பாட்டு? அந்த காலத்துல வாழ்ந்த கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாசி மாச கடைசியில மச்சான் வந்தாரு. நான் கேக்குறேன், மாசி மாசம் கடைசியில மச்சான் வந்தாருல, பங்குனி மாசம் கடைசியில யார் வந்தா? கரெக்ட். சித்திரை
மாசம் கடைசில யார் வந்தா சபாஷ் அப்ப நவம்பர் மாசம் கடைசில நான் நடுவரா வந்திருக்கேன் நான் எங்கம்மா வந்த நீ வேறம்மா என்னங்க பாட்டு அடுத்து ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க சட்டி சுட்டதடா கை விட்டதடா நான் கேக்குற மூணு பேரையும் பார்த்து சட்டி தான் சுடுன்னு தெரியும்ல ஒரு புடி துணி வச்சு தூக்கிட்டு போனானங்க ஏ உனக்கு கேக்குறதுக்கு உரிமை இருக்கு ஆமா இந்த பிள்ளைக்கு இந்த பாட்டை பத்தி கேக்குறதுக்கு உரிமை இருக்கு என்ன காரணம்னா கண்ணதாசன் அந்த பாட்டை எழுதும் போது இந்த புள்ள பிறக்கவே இல்லை அதனால தான் கேட்கலாம் வசந்த மாளிகைன்னு ஒரு படம் இருக்குல்ல அதுல காதல் வரிகள் ஒன்னு போட்டுருக்காங்க பாருங்க அன்னத்தை தொட்ட கைகளினால் அது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன்னு பண்ணாங்கல்ல அம்மா அது எப்பேற்பட்ட புனிதமான வரி தெரியுமா செவாலியர் சிவாஜி கணேசன் கதாநாயகனா இருப்பாரு வாணிஸ்ரீ கதாநாயகி வாணிஸ்ரீயை தொட்டுப்பிட்டு சிவாஜி கணேசன் ஒன்னை தொட்டதுக்கு அப்புறம் மது கிண்ணத்தை நான் இதுக்கு மேல தொட மாட்டேன்னு எப்பேற்பட்ட புனிதமான வரிகள் தெரியுமா அந்த பாட்டு இப்படிதாங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க நான் கேக்குறேன் அன்னம்னா இன்னொரு அர்த்தம் என்ன சோறு மது கிண்ணம்னா என்ன சரக்கு நான் கேக்குறேன் சாப்பிட்டுட்டு சரக்கடிப்பாங்களா இல்ல சரக்கடிச்சிட்டு சாப்பிடுவாங்களா மன்றம் இதை ஆழ்ந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கிறோம் அரசாங்கம் இப்போ ஒரு புதிய ஞானம் வந்து டாஸ்மாக் கடையெல்லாம் எங்க ஊர் பக்கத்தில் எங்க தெரியுமா திறக்கிறான் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான் திறக்கிறான் என்ன போறவன் குடிக்க போறவன் ஏய் சீக்கிரம் வந்தாவனும் கொஞ்சம் அளவா பார்த்து போட்டுருவேன் மகாராஜன் சாருடைய பேச்சுக்கும் பாட்டுக்கும் புது பாட்டு நாங்க எப்படி நான் பதில் சொல்லணும் ஓடிங்க நிக்கிது காரி அத போடுங்க விட்டது யாரு ஓடிங்க நிக்கிது காரி அத போடுங்க விட்டது யாரு கதனிகோ பவனே நல்லவா போட்டிட்ட ஓட்டல்ல பஞ்சராகி போச்சா பட்டுக்கற மாமி கிட்ட பலிக்கு மையா பாட்டியா அப்படி பாண்டிச்சர்ல இந்த ஊத்தங்கரை வந்தது பாருங்க வண்டி பாட்டு எவ்வளவு வேகமா இது வந்து கல்லாவி போற சின்ன கிராமத்தினுடைய சிங்கிள் ரோடு பாட்டு இந்த பாட்டு சரி எங்க கண்ணதாசன் அப்ப பைபாஸ் ரோடே போட்டான் இதானே வண்டி பாட்டுக்குற அந்த காலத்துல ஒரு வண்டி கண்ணதாசன் காலத்துல ஒரு வண்டி யார் தெரியுமா பாடினது எனது அருமையான ஆடியோ செட் ஆடியோ பேர் என்னங்க ராஜா அடாடாடா அட்டகாசமா இருக்கு இதனால அந்த பாடலை பாடலாம்னு நினைக்கிறேன் இந்த வண்டி பாட்டுக்கெல்லாம் தாத்தா அந்த காலத்துல யார் தெரியுமா பாடுனா இஸ்லாமிய சகோதரன் காயல்பட்டினம் ஷேக் முகமது பாடினர் இஸ்லாமிய சகோதரனாக பிறந்த ஷேக் முகமது யார பாடுனான் தெரியுமா மதுரை மீனாட்சியை பாடுனான் அதுதான் இந்தியாங்கிறது அப்துல் கலாம் திருப்பதிக்கு போகும்போது சாமி கும்பிடும் போது வெங்கடாஜலபதி சன்னிதானத்தில் இருக்கும்போது ஐயர் தட்டுல பழம் பூலாம் வச்சுக்கிட்டு கேட்கிறார் அப்துல் கலாம்கிட்ட ஐயா யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் கேட்டதுக்கு அப்துல் கலாம் சொன்னது இந்தியா என்கின்ற பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் சொன்னவர் தம்மா என்ன அது பாடினது இஸ்லாமிய சகோதரன் ஷேக் முகமது யார பாடினான்னா மதுரை மீனாட்சியை பாடினான் அதுதான் குடும்பம் அதுதான் வண்டி பாட்டு இவங்களுக்கு தேவையான பாட்டு என்ன தெரியுங்களா அந்த பாட்டை கேட்டீங்கன்னா மறைந்து பொருள் தரும் நடுவர்களே அதை கேட்டதான் அப்படி கரண்ட் ஷாக் ஆன மாதிரி ஆகும் என்ன பாட்டு தெரியுங்களா முக்கியமான வரிகள் இந்த ஆளுமா டோலுமா கார் வச்சிருக்கிறவங்களுக்கு முக்கியமான பாட்டு ஆமா நடுவுலே எப்படி ஆளுமா ஆளை ஏத்தி போற கார் டிரைவரோ பஸ் டிரைவரோ டோலுமா டோல் கேட் வழியாண்ட டோல் கேட்டை கிராஸ் பண்ணுனா மாலு மாலுமா துட்டு ஆள் டோல் கேட்டி கிராஸ் பண்ணா துட்டு வேணுங்கிற மெசேஜ் பாட்டு நடுவுலே இது இந்த பாட்டுக்கு இதான் அர்த்தம் இதான் அர்த்தம் இதை எழுதின ஆளுக்கே தெரியாது உனக்கு தான் தெரியும் ஆனா 21 ஆம் நூற்றாண்டுல புனிதமான காதல் இருக்குல்ல காதல் காதல்னு
நான் சொல்லுவேன் அந்த வார்த்தை நீங்க திரும்ப சொல்லும்போது காதல் வராத உங்களுக்கு இந்த விஷயம்லாம் இந்த காதல்லாம் பள்ளி மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவர்களுக்கோ கிடையாது நான் அந்த கடுமையாவே நான் அதை பத்தி தாக்கி பேசுறேன் ஒரு சினிமா படம் எடுக்கிறவன் பள்ளி மாணவ மாணவிகள் காதலை பற்றி ஒரு படம் எடுத்தான்னா அந்த தயாரிப்பாளனை அரபு நாடுகளில் தண்டனை போல நடு ரோட்டில் இருக்க வைத்து மரண தண்டனை தரலாம் ஒரு கல்லூரி மாணவர்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இந்த தர்மபுரி மாவட்டத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மலைப்பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனா பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதி மழை இல்லை இருந்தாலும் இருக்கு கடனை உடனே வாங்கி நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புனா சினிமாக்காரன் காலேஜில் படிக்கும் போது அந்த படிப்பை முடித்து மேலே வரணும் எப்ப காதல் வரும் தெரியுமா எப்ப காதல் வரலாம் தெரியுமா 25 வருஷத்துக்கு வயதுக்கு மேலே தாண்டி உன்னால ஒரு 20,000-30,000 சம்பாதிப்பதற்கு உனக்கு அருகதை ஏற்பட்டதற்கு பின்னர் தான் காதல் என்ற வார்த்தைக்கே போகணும் ஆனா இன்னைக்கு சினிமாக்காரன் கொடுக்கிற காதல்லாம் 15 பையன் 14 பையன் பொண்ணை அழைச்சிக்கிட்டு ஓடுறது காதல் கிடையாது இது மிகப்பெரிய ஆபத்தான சூழலை நீங்க சொல்ற காதல் 25 மேல ஆனா காதல் வராத உங்களுக்கே காதல் வரும் நீ காதல்னு சொன்னேன்னா நான் திருப்பி சொன்னேன்னா காதல் வராத எனக்கே காதல் வரும் ஆமா நடுவுல ஏன் மகாராஜே எனக்கு இதுவரைக்கும் காதல் வரலங்கிறது இதுவரைக்கும் யார் சொன்னா யாரோ வசந்தியை கிளப்பிட்டாங்க இரே காது கேக்கல சொல்லு யாரோ வசந்தியை கிளப்பிட்டாங்க என்ன சொல்ற வசந்தியை கிளப்பிட்டாங்க வதந்தின்னு சொல்லியா வசந்தின்னு நீ வேற கிளப்பி விட்டு போடு இவர் பாட்டு 60 பக்கம் போடுவார் நாங்க நிக்கணும் எப்படி சொல்றேன் இப்போ நான் காதல்னு சொல்லுவேன் அந்த வார்த்தையை நீங்க உள் வாங்கி வெளிக்கொணரணும் நீ நீ காதல்னு சொன்னேன்னா நான் அதை அப்படியே உள் வாங்கி ஆழ் நிலையில சொல்லு சொல்லு லவ் ஃபீலிங்ஸோட ஹஸ்கி வாய்ஸ்ல ஹஸ்கி வாய்ஸோ புஸ்கி வாய்ஸோ ஏதோ சொல்லு கிருஷ்ணகிரி மேம்பாலத்து கீழே நின்றுட்டு பயந்துகிட்டே காதல் பண்ற மாதிரில இருக்குது கொஞ்சம் சவுண்டா ஏத்தி சொல்ல இப்போ எங்க மாமாவை நினைச்சிட்டு கரெக்ட்டா சொல்றேன் காதல் இது நமக்கு ஒரு மான பிரச்சனை கௌரவ பிரச்சனை கிருபா நான் சொல்றேன் சரியா இருக்கான்னு பார்த்து நல்லா இருந்ததுன்னா நீனும் சொல்லு குடும்பம் கொஞ்சம் பெருகும் நான் சொல்றேன் சொல்லுங்க காதல் என்ன என்ன சொல்ற ஐயா வந்துருச்சு காதல் வந்துருச்சுன்னு சொல்லியா சரியா இருக்குதா ஏன் இப்படி வெறும் காத்து மட்டும் வர்றது மாதிரி சொல்ல சொன்னீங்கன்னா யார் ஒருத்தன் இந்த வேலையில இறங்குறானோ அவன் ஆவி போறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தான் இப்ப சொல்லி இல்லைங்க காதல்னா என்ன தெரியுங்களா கா என்பது காத்திருத்தல் தா என்பது தவித்திருத்தல் இல் என்பது இல்லறத்தில் ஈடுபடுதல் சில பேருக்கு இல்லாமலே போயிருதல் ஆனா உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க ஜனவரி 14க்கும் பிப்ரவரி 14க்கும் என்ன பெருசா வித்தியாசம் ஒரு மாசம் வித்தியாசம் இல்லைங்க ஜனவரி 14னா ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பொங்கல் கொடுப்பா ஏ தை பொங்கல்னா அர்த்தம் ஓஹோ தை மாச பொங்கல் ஆமா பிப்ரவரி 14னா ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு அல்வா கொடுப்பா ஏ என்ன காதலர் தினம்னு அர்த்தம் தேதி சரியாதான் இருக்கு ஜனவரி மாசம் 14 தை பொங்கல் பிப்ரவரி மாசம் 14 காதலர் தான் அதுக்கு மேலே இன்னொரு தினம் இருக்குது அது சொல்ல வேணாம் பள்ளிக்கூடம்ங்கிறதால ஆனால் இந்த காதல் கீதல் பள்ளி மாணவர்களை பற்றிய காதல்லாம் கருமம்லாம் தமிழ்நாட்டில் தான் ஆமாம் தமிழ்நாட்டில் தான் நண்பர்களே மாணவர்களே இலங்கையில் நம்முடைய தமிழர்கள் இதுவரை காதலர் தினம் கொண்டாடியதில்லை ஈழத்தமிழர்கள் இதுவரை காதலர் தினம் இதுவரைக்கும் நடக்கலை நம்ம நம்முடைய தங்கை பர்வீன் சுல்தானா அடிக்கடி இலங்கையில் நம்முடைய தமிழர்கள் அமைப்பில் போய் பேசுகிறவங்க இந்த நிமிடம் வரை காதலர் தினத்தை ஈழத்தமிழர்கள் கொண்டாடியதில்லை
இந்த கர்மம்லாம் தமிழ்நாட்டில் தான் நாசமாக்கி இருக்கிறானுங்க சினிமாக்காரங்க. ஆனால் காதலர் தினத்தில் இலங்கையில் ஒரு கல்லூரி மாணவி காலேஜிலேருந்து கீழே இறங்கி வர்றா, நம்ம ரத்தம் நம்ம சொந்தம் நம்ம பங்காளி விட்டு பிள்ளை தமிழச்சி, அவ அந்த பிள்ளைகிட்ட காத பத்திரிகைக்காரன் கேட்குறான், ஏம்மா தமிழ்நாடு பூரா காதலர் தினம் கொண்டாடுறாங்களே நீங்கள் ஏன் காதலர் தினம் கொண்டாடலை அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா, அவள் நெருப்பாற்றில் நீந்தி பிறந்தவள். அவ என்ன தெரியுமா சொன்னா, அடிமை ஈழத்தில் காதலர்களாக இருப்பதை விட அடிமை ஈழத்தில் காதலர்களாக இருப்பதை விட சுதந்திர ஈழத்தில் நாங்கள் கல்லறைகளாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறோம் சொன்னவள் தமிழ்நாட்டு பெண். ஆனா உங்களுக்கு ஒரு சான்ஸ், உங்க புதிய பாடலைத்தான் ஈழத் தமிழர்கள் இந்த நிமிடம் வரை தேசிய கீதமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டு தேசிய கீதம் என்ன? ஜனகணமன. அமெரிக்காவினுடைய தேசிய கீதம், சீனாவினுடைய தேசிய கீதம் ஜிக்மே ஜிங்கியாங்க ஏதோ சொல்லுவான். ஆனா ஈழத்தமிழ எந்த தேசிய கீதம் பாடுறான் தெரியுமா? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புது படம், உங்க படம் ஊமை விழிகள் படத்துல ஆபாவாணன் எழுதிய அருமையான பாடலைத்தான் இலங்கை தமிழன் தேசிய கீதமா பாடுறான். அந்த ரெண்டு வரியும் மட்டும் பாடி காட்டுறேன். ஆனா அது நம்முடைய தம்பிகள்லாம் நம்முடைய பிள்ளைகள் கவனிங்க, ரெண்டு வரியை மட்டும் பாடுறேன். அந்த பாட்டு பாடும்போது தமிழன் என்ற சொரண இல்லாதவனா இருந்தாலும் அவட தம்னு அவட நிமிந்து நிக்கணும். அப்படி பாடிட்டான். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா? இந்த பாடலே போதும் அவன் தனி ஈழத்தை விரைவில் அமைப்பான். கண்டிப்பா நடுவுல இந்த ஒரு ஆண்களுடைய மனசு எப்படி தெரியுங்களா? இட்லி மாதிரி. ஏன்? ரெண்டு பக்கமும் திருப்பி பாருங்க, வெள்ளையா இருக்கும், வெள்ளேந்தியான மனசு. நம்ம ஆம்பளைகள்லாம் யாரும் ஒன்னும் வெள்ளையா இருப்பாங்க அப்பாவிக, ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா பெண்களுடைய மனசு எப்படி தெரியுமா? தோசை மாதிரி. ஏன்? ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். இவங்க கேரக்டர் கடைசியும் புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்காக தான் சில பேர் இடியாப்பத்தோட நிறுத்திக்கிறான். எவ்வளவு பிச்சரா இருந்தாலும் வாழ்ந்துட்டு போடுவாங்க. அப்படி இருந்தாலும் எங்க பொம்பளை பிள்ளைங்க லைட்டா பார்த்தா போதும் நடுவர்களே. ஆனா எவ்வளவு அதிகமா நேரத்தை என் அருமை கருதி. ஆனா நடுவுல ஊனங்கிறது எது தெரியுங்களா? ஊனம் மனசுல உடல்ல எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் ஊனம் இல்லைங்க. எவன் ஒருவன் தன்ட்ட வச்சிருக்கிற பொருளை இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அவனுடைய மனசுதான் ஊனங்கிற விஷயத்தை எங்களுடைய வாழும் கவிஞன் அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க. அருமை கருதி, அகில உலக அம்மாக்களின் தேசிய முழக்கம் எது தெரியுமா? அகில உலக அம்மாக்களின் தேசிய முழக்கம் எது தெரியுமா? என் புள்ள பசி தாங்காது, எந்த அம்மாக்களிடம் எந்த ஒரு பொய்யை வேணாலும் சொல்லிவிடலாம், நான் சாப்பிட்டு விட்டேன் என்ற ஒரு பொய்யை தவிர. பசிக்கு சோறு போடுவாள் மனைவி, பசிக்கு சோறு போடுவாள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய். அதற்கு இணையாக உலகத்தில் எதுவுமே எதுவுமே இல்லைங்க. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோடு இருக்கு, தனித்தனியே கோவில் உள்ள மலை வந்து எல்லாத்திலையும் உயர்ந்தவ. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு ஏழை தாய் ஒரு குடிசை கட்டுறான்னு வச்சுங்களேன், அந்த குடிசைய கவர்மெண்ட் ஆளுங்க இடிக்க வராங்க. இந்த தருணத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கும் கவிஞன் வைரமுத்து அழகா சொல்வாங்க, ஏலே துரைச்சாமி எங்கடா உங்க அப்ப கள்ளுகட போயிருப்பான், கையோட குட்டியாடா வீட்டை இடிக்கிறாக, விறப்பாக நிக்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடி போய் குட்டியாடா. சாமிகளா சாமிகளா, சர்க்காரு சாமிகளா, சிலந்தி கூடழிக்க சீட்டு வாங்கி வந்திகளா, சித்தரும்பு நசுக்கத்தான் ஜீப்பேறி வந்திகளா, அரைச்சிண்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்திகளா, வெள்ளாட்டு காம்பில் விஷமடிய கணா கண்டு, ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணா கண்டு, காத்து கருப்பாச்சே கண்டகனா பழிச்சிடுச்சே, எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துடுச்சு, முள்ளெடுக்க போயிருக்கும் மூத்தவள காங்கலையே, ஏழாவது படிக்க போன இளையவளும் காங்கலையே, ஒத்தையில நான் நின்று உலக்கரிசி போடையில வாக்கியரிசி கொண்டு வந்து வாசப்பக்கம் நிக்கிறாக, எத்தி உதைத்தால இத்த விழும் சவருக்கு கடப்பாறை எதுக்குயா கவர்மெண்ட் ஆட்களே, நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா, கடையும் தயிர்படுமா காஞ்சிபுர தரிபடுமா, முன் சுவர் எழுப்பத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பின் சுவர் எழுப்பத்தான் பித்தளை கொடும் வச்சேன்,
கதவு வாங்க காசு இல்ல ராசாவே, கோணியில கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன். சீட்டு புடிச்சி சித்தாளு வேலை செஞ்சு போட்ட கூரைக்கு ஒரு பக்கம் ஓடு வச்சேன். கூட்ட களைச்சாக்கா கூட்ட களைச்சாக்கா, குருவிக்கு வேற மரம், வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம். ஐயா எஜமானே, அஞ்சு விரல் மோதுரமே, பாதகத்தை சொத்து பத்து பாரமையா கண் துறந்து, தண்ணி பிடிக்க தகர கொடம் ஒண்ணு இருக்கு, வீட்டை விட வயசான விளக்கமாறு ஒண்ணு இருக்கு, பத்த வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு, என் புருஷன் திங்க மட்டும் எவர் செல்வர் தட்டு இருக்கு. போங்கய்யா போயிடுங்க, புண்ணியமா போகட்டும், இன்னைக்கும் என் வீட்டு நாய்க்குட்டி தூங்கட்டும், அழுதாலும் ஏழைச்சொல் அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவா கேட்காது. கடைசி அந்த தாய் சொல்வா, இடிங்கய்யா இடிங்க, இத்த சுவர்தான் இடிங்க, கூரைய பிரிச்சறீங்க, கொடிய அறுத்தறீங்க, கண்ணாடி கடைக்குள்ள காட்டானை பூந்தது போல் முன்னால பின்னால முழுசா நொறுக்கிடுங்க. ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேக்குறையா, சிகரெட்டு பிடிப்பவரே செவிசாய்த்து கேளுமையா, கொள்ளையில எம்மகத்தான் மல்லிகப்பு நட்டு வச்சா, நீர் புடிச்ச செடி இப்ப வேர் புடிச்சு நின்னு இருக்கு, பொத்தி வச்ச செடி பூ பூக்கு முன்னால கத்தி எரியாதீங்க, கடப்பார வீசாதீங்க, ஆசையில வச்ச கொடி அசங்காம நிக்கட்டும், அவ வச்ச மல்லிகைதான் எவளுக்கோ பூக்கட்டும். என் கவிஞன் எழுதலையா, நல்ல திரையிசை பாடல்களையும் எங்களால கொடுக்க முடியுங்க. பாட்டுங்கிறது எப்படி தெரியுங்களா, ஒரு வழியில முள்ளு போட்டுட்டோம்னா வச்சுங்களேன், நம்ம நடந்து போகும்பொழுது முள்ளு குத்திடுச்சுன்னா சொல்லுவோம், ஆனா முள்ளு நம்மள குத்தாது, நம்ம தான் முள்ள குத்துவோம். எங்களுடைய திரையிசை பாடல்கள் அந்த மாதிரிதான், நல்ல விஷயங்களை எடுத்துக்கிற முறையை பொறுத்து இருக்கு. நடுவர்களே, இறந்து போன கவிஞர்களுக்கு கண் மாலையிடுங்கள், வேணாம்னு சொல்லல, ஆனா எங்களுக்கு பெருசா மாலையெல்லாம் போட வேணாம். நடுவர்களே, வாழ்ந்து கொண்டு இருக்கும் கவிஞர்களுக்கு ஒரு பூச்சண்டியாவது கொடுத்து எங்களை வாழ விடுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.